Hey guys, this is Andrea, and this is just a small reminder for you guys to like and share V4U Media. Hi, ellarkum vanakkam, naan ungalaoda Aishwarya Rajesh. Like, subscribe for V4U Media. மீடியா நேயர்களுக்கு வணக்கம். போன ரிவ்யூல வந்து நான் இந்த மாதிரி கேட்டிருந்தேன், டெக்னாலஜில இருந்து நம்மளையும் நம்ம ஃபேமிலியை வந்து எப்படி காப்பாத்திக்கலாம்னு. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இல்லாம நேர்ல மீட் பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம மொபைல் போன்ஸை வந்து கால் பண்ணதுக்கு மட்டும் யூஸ் பண்ணி மற்ற வேலையை வந்து சிஸ்டம் இல்ல கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம மொபைல் போன்ஸ் வந்து நம்ம எங்க போறோமோ நம்ம கூடவே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. வேற நீங்க சிஸ்டம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் இருக்கும், அண்ட் டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியா கன்சியூம் பண்ணும். So this was my point of view. And moving on to today's review, இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்க போற படம் வந்து லைட் ஹவுஸ் மூவி மேக்கர்ஸ் தயாரிப்புல வெங்கட் மோகன் இயக்கத்துல விஷாலோட மாசான நடிப்புல வெளிவந்திருக்கிற அயோக்யா. அயோக்யா படத்துல புரட்சி தளபதி விஷால், ராஷி கண்ணா, கே எஸ் ரவிக்குமார், பார்த்திபன், பூஜா தேவாரியா, தேவதர்ஷினி, எம் எஸ் பாஸ்கர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தெலுங்குல ஜூனியர் என்டிஆர் நடிப்புல 2015 ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் படமான டெம்பர் படத்தோட ஒபிஷியல் தமிழ் ரீமேக். நீதி நேர்மைனா என்னன்னே தெரியாத ஒரு கரப்ட் சப் இன்ஸ்பெக்டரோட வாழ்க்கை எப்படி நியாயத்துக்காக போராடுற ஒரு வாழ்க்கையா மாறுது, இதுதான் அயோக்யா படத்தோட கதை. படத்தோட ஹீரோ விஷால் இந்த படத்துல ஒரு சப் இன்ஸ்பெக்டரா நடிச்சிருக்காரு. இவரோட கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா கரப்ஷனுக்கு செல்லப்புள்ள மாதிரி, அண்ட் இவரோட ஈகோ வந்து இவரை சுத்தி ஒரு வைஃபை நெட்வொர்க் மாதிரி, அவரை டா போட்டு கூப்பிட்டா அப்படியே சுருண்ணு ஏறும். இவரோட இந்த கேரக்டருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ணன். இந்த மாதிரி ட்ரேட்ஸ் வச்ச ஒரு கேரக்டருக்கு ஏன் கர்ணன்னு பேர் வச்சாங்கன்னு நீங்க எல்லாம் யோசிக்கலாம். அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் படத்தோட கிளைமேக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. டால், டார்க் அண்ட் ஹேண்ட்சம் அஸ் ஆல்வேஸ், அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல படம் முழுக்க மாஸ்க் காட்டியிருக்காரு. குறிப்பா ஒரு பர்டிகுலர் சீன் பத்தி சொல்லணும், பீச்ல வந்து இவரை புதைச்சிடுவாங்க. சோ மண்ணுக்கு அடையில இருந்து அவர் வந்து மேல வருவாரு. அந்த ஒரு சீன் வந்து நல்லா இருந்தது. இவருக்கு ஜூனியரா நடிச்சிருக்கிற அந்த குட்டி பையனும் செம மாசாவே பண்ணிருக்காரு. விஷாலுக்கு ஜோடியா வர ராஷி கண்ணா இந்த படத்துல ஒரு அனிமல் லவரா நடிச்சிருக்காங்க. அவங்களோட இன்ட்ரோ சீன் நீங்க பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கும். நிறைய பச்சைகிரி இடையில வந்து நின்னுட்டு இருப்பாங்க. சோ அந்த ஒரு சீன் வந்து வாவ் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இவங்க வந்து படத்துல வர ஒரு டயலாக் மாதிரி பால்கோவா மாதிரி இருப்பாங்க, அண்ட் ரொம்ப சட்டிலா பிளே பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பார்த்திபன் சார் படத்தோட காமிக்கல் வில்லனா நடிச்சிருக்காரு. ஆஸ் யூஸ்வல் நம்ம இதுக்கு முன்னாடி நானும் ரவுடிதான், கூப்பத்து ராஜராலாம் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திருப்போம். அதே ஒரு ஃபன் ஜோவியல் ஜாலி பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துலயும். இவரோட கேரக்டரோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி விஷால் மாஸ் டைலாக்ஸ் இல்ல மற்ற கேரக்டர்ஸ் வந்து டைலாக்ஸ் பேசிட்டு போயிடுவாங்க. ஸோ ஆடியன்ஸ் வந்து அந்த டைலாக்ஸ்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அவர் வந்து ஸ்க்ரீனில் அவரோட டைலாக்ஸ் மூலயமா போட்ரி பண்ணுவார் மைண்ட் வாய்ஸ் ஆடியன்ஸோட. ஸோ அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே என்ஜாயபிளாக இருந்தது. அண்ட் இவரோட கேரக்டரும் படத்தோட ஒரு ஹைலைட்டிங் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். கே எஸ் ரவிக்குமார் சார் படத்தில் ரொம்ப நேர்மையான ஒரு கான்ஸ்டபிளாக வராரு. இவருக்கு விஷாலோட கேரக்டர் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் விஷால் வந்து ரொம்ப அயோக்கியத்தான பண்ணுற ஒருத்தர். அண்ட் விஷால் வந்து இவரை வந்து சல்யூட் பண்ணு அப்படின்னு சொல்றப்ப இவர் பண்ணவே மாட்டார், அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அண்ட் படம் முழுக்க ரவிக்குமார் சாரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. பூஜா தேவாரியா ரேப் விக்டமோட அக்காவா நடிச்சிருக்காங்க. ஒரு கம்மி டியூரேஷன்ல இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. எம் எஸ் பாஸ்கர் சார் மறுபடியும் நம்மள ஒரு இமோஷனலான பெர்ஃபார்மன்ஸால இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரு. தேவதர்ஷினி பாத்தீங்கன்னா படத்துல பொதுவா அவங்க ஒரு அக்காவாவோ இல்ல ஒரு அண்ணியாவோ நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ரொம்ப டிஃபரெண்டா ராஷி கண்ணாவுக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க. ஆனந்த் ராஜ், யோகி பாபு மற்றும் ராகுல் தாத்தா ஒரு சில சீன்ஸ்ல காமெடி பண்றாங்க. இவங்களோட இந்த படத்துல நடிச்சிருக்கிற சோனியா அகர்வால், அர்ஜய், சச்சு அவர்கள், தத்தோ ராதாரவி அவர்கள் அவங்களோட ரோல்ஸ் நல்லாவே பண்ணிருக்காங்க. பி ஐ கார்த்திகோட ஒளிப்பதிவு அண்ட் ரூபனோட படத்தொகு அயோக்யா படத்துக்கு ஒரு டெக்னிக்கல் பிளஸ் இருக்கு. ராம் லக்ஷ்மன் படத்துல வர ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப மாசாவே அமைச்சிருக்காங்க, அண்ட் அந்த காப் ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரியே இருக்கு. ஷோபி, பிருந்தா மற்றும் பாஸ்கர் படத்தோட டான்ஸ் ஸ்டெப்ஸ் கேட்சியாவே கோரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. சாம் சிஎஸோட சாங்ஸ் வந்து கொஞ்சம் ஓகேவா இருந்தாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே கொடுத்திருக்காரு. படத்தோட ஓபனிங்லயே வர அந்த வேற லெவல் சாங் வந்து அல்லு அர்ஜுன் அண்ட் எஸ் எஸ் தமிழோட காம்பினேஷன்ல வந்த பிளாக் பஸ்டர் சாங்கோட தமிழ் ரீமேக் தான். டைரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண வெங்கட் மோகனோட முதல் படம் தான் அயோக்யா. டைலாக்ஸ் எல்லாமே செம மாச எழுதியிருக்காரு. ஸ்பெஷலா கிளைமேக்ஸ்ல வர அந்த கோட் சீன்ல விஷால் பேசுற ஒவ்வொரு டைலாகும் நம்மள சிந்திக்க வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆகி செகண்ட் ஹாஃப்ல இருந்து கொஞ்சம் ஸ்பீட் பிக்அப் பண்ணி எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸோட படத்தை முடிச்சிருக்காரு நம்ம டைரக்டர். நம்ம விஷாலுக்கு ரொம்ப நாளாவே ரேப் இஷ்யூஸ் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. அது இந்த படத்து மூலமா ஃபுல்ஃபில் ஆயிருக்குதாங்க சொல்லணும். ஆன் த ஹோல் அயோக்யா ஒரு ஆழமான சோஷியல் மெசேஜோட பக்கா மசாலா என்டர்டைனரா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை உங்க ஃபேமிலியோட சேர்ந்து தியேட்டர்ல பாருங்க, அண்ட் டு நாட் சப்போர்ட் பை திஸ். இனிக்கான கேள்வி வந்து ரொம்பவே சிம்பிள், என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது? ஆப்ஷன் ஏ டெம்பர், ஆப்ஷன் பி சிம்பா, ஆப்ஷன் சி அயோக்யா. உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.
உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னா V4M மீடியாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களை மீண்டும் ஒரு நல்ல ரிவ்யூட சந்திக்கும் வரை, திஸ் இஸ் பாரஸ் ரியாஸ் சைனிங் ஆஃப் V4M மீடியா.